தமிழ் முதுநிலை அன்னோன் ஸ்பீடு. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இந்த நிதிநிலை அறிக்கையின் மீது பேசுகிற வேளையில் அரசின் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுள் மக்களுக்கு தேவையானவற்றை வரவேற்கின்ற வகையிலும் சுட்டிக்காட்ட வேண்டிய குறைகளை தவறாமல் சுட்டிக்காட்டுகின்ற நிலையிலும் எனது கட்சியின் சார்பில் கருத்துக்களை எடுத்து வைக்க முன் வருகிறேன். அந்த வகையில் நான் ஒரு கருத்துக்களை இந்த மாமன்றத்தின் மாண்புமிகு உறுப்பினர்களின் கவனத்திற்கு வைக்க விரும்புகிறேன். நான் தெரிவிக்கும் கருத்துக்களுக்கு உரிய விளக்கங்களை அரசின் சார்பில் மாண்புமிகு அமைச்சர் அளிப்பார்கள் என்று நம்புகிறேன். அதே வேளையில் மாண்புமிகு அமைச்சர்கள் தங்கள் விளக்கங்களை நான் உரையை நிறைவு செய்த பின்னர் அளித்திடுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் அளிப்பதற்கு முன்பு 3 அறிக்கைகளை அரசு வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு வருடமும் கோரி வருகிறோம். அதாவது, கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவித்த திட்டங்கள் எந்த அளவிற்கு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று விளக்கும் ஓர் அறிக்கை, மாநிலத்தின் பொருளாதார நிலையை விளக்கும் அறிக்கை மற்றும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் மக்களிடம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன என்று விளக்கும் அறிக்கை ஆகிய 3 அறிக்கைகளையும் வழங்க வேண்டுமென்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்துள்ளோம். இந்த 3 அறிக்கைகளோடு வரவு செலவு திட்டம் அளிக்கப்பட்டால் அது மக்கள் மத்தியில் பெருத்த வரவேற்பை பெறுவதோடு ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அறிக்கையாகவும் அமையும் என்று தெரிவித்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கும் முன்பு தொழில் முனைவோர்களை மாநில அரசு கலந்து ஆலோசித்துள்ளதை நான் வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் நமது மாநிலத்தின் ஆதார தொழில்களாக உள்ள விவசாயம், நெசவு, மீன்பிடி தொழில் போன்றவற்றின் பிரதிகளையும் மக்கள் பிரச்சினைகளை தினந்தோறும் வெளியிடும் பத்திரிகை துறையினரையும் அரசு கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்க விரும்புகிறேன். எங்களது கட்சியின் சார்பாக இந்த ஆண்டும் நிழல் நிதிநிலை அறிக்கை தயாரித்து அளிக்கப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதில் நாங்கள் அரசுக்கு பல்வேறு ஆலோசனைகளை தெரிவித்துள்ளோம். அதில் மிக முக்கியமானது, சாதாரண குடிமகனுக்கும் உயர் பதவிகளில் உள்ளவர்களை போன்று சிறந்த மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பது. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் உயிர் காக்கும் உயர் சிகிச்சை திட்டத்தை நாட்டு மக்கள் அனைவருக்கும் நீட்டித்திருக்கிற அரசின் உன்னத திட்டத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல நிலவரி விகிதங்கள் குறைக்கப்பட்டுள்ளதையும் உழவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதையும் கூடுதலாக மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கப்படுவதையும் சிறு வணிகர்களுக்காக நலவாரியம் அமைக்கப்படுவதையும் நான் மனமாற பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். இந்த சந்தர்ப்பத்தில் மற்றொரு விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கல்விக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை நான் வரவேற்கிறேன். திருவாளர்கள் டாடா இரும்பு தொழிற்சாலையின் விற்பனை மேலாளருக்கு சென்னை ரத்தினா இரும்புக்கடையின் உரிமையாளர் ரத்தினம் எழுதிய கடிதம்.
அன்புடையீர். வணக்கம், தங்களது கம்பெனியின் பொருட்களை சென்னை நகரில் வைத்து விற்பனை செய்வதற்கு மொத்த வியாபாரிகள் தேவையென்று தாங்கள் நாளிதழ்களில் விளம்பரம் செய்ததன் அடிப்படையில் இந்த கடிதத்தை தங்களுக்கு எழுதுகிறோம். சென்னை நகரில் எங்களது நிறுவனத்திற்கு பல இடங்களில் இரும்பு மற்றும் இதர பொருட்களை வைத்து கொள்ள தேவையான இட வசதி உள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்ய நகரில் முக்கியமான 5 இடங்கள் எங்களது கிளைகள் உள்ளதால் நேரடி விற்பனையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தேவையான முன்பண தொகையை வங்கியில் செலுத்த நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். டன் 1 ரூபாய் 1 கமிஷனாகவும் கிளை அமைக்க மாத வாடகையாக ரூபாய் 500 வழங்கினால் போதுமானது என்பதை தெரிவித்து கொள்கிறோம். இதர விவரங்கள் சம்பந்தமாக நேரடியாக பேசி முடிவு செய்யலாம் என்பதை தெரிவித்து கொண்டு நேரடி பேச்சுவார்த்தைக்கு தாங்களே தேதியும் இடமும் நிர்ணயம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தங்களது பதிலை விரைவில் எதிர்பார்க்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள